இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரவை லட்டு செய்ய போறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் இங்க பாருங்க முந்திரி வந்து ஒரு கப் வச்சிருக்கேன் உலந்த திராட்சை வந்து 4-5 வச்சிருக்கேன் உப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப நம்ம தேவனா போட்டுக்கலாம் பாருங்க பச்சை கற்பூரம் வந்து இது வந்து பச்சை கற்பூரம் கண்ணாடி மாதிரி இருக்கும் பாருங்க இது வந்து இப்படி கையில வந்து இப்படி பிடிச்சு இப்படி போடணும் அந்த அளவுல நான் வந்து நுணுக்கி வச்சிருக்கேன் ஏலக்காய் வந்து 2 ஸ்பூன் வந்து பொடிச்சு வச்சிருக்கேன் ரவை வந்து 1 கப் இதில வந்து வச்சிருக்கேன் இங்க பாருங்க ரவை இதில வந்து 1 கப் ரவைனா 1/4 கப் சக்கரை போடணும் சக்கரை வந்து பொடிச்சு வச்சிருக்கேன் மிக்ஸில இங்க பாருங்க சக்கரை 1/4 கப் போட்டுக்கலாம் நெய் வந்து நான் வந்து 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரவைக்கு ஏப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி வந்து சுடு தண்ணி ஊத்தி நம்ம வந்து சுடு தண்ணி ஏனா இப்போ வந்து உடனே சாப்பிறது அதனால வந்து சுடு தண்ணி எனக்கு வந்து பால் இல்ல நீங்க வந்து நீங்க செய்யறதுனா பால் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சுனா பால் வச்சிடுங்க பால் வந்து காச்சி கொஞ்சம் சும்மா ரெண்டு போட்டு பிசைஞ்சுக்கலாம் எனக்கு வந்து தண்ணி தான் நான் வச்சு இப்ப பண்ணே போறேன் வாங்க பார்க்கலாம் இப்ப வந்து அடுப்பத்த வச்சுக்கலாம் நெய் வந்து 2 ஸ்பூன் விட்டு நம்ம முந்திரியை வந்து வறுத்து எடுத்துறலாம் இப்போ வந்து முந்திரி திராட்சையை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில நெய் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கேன் நெய் வந்து வறுத்துச்சு நம்ம வந்து எடுத்துறலாம் இங்க பாருங்க இந்த அளவுல நம்ம வந்து நெய் வந்து வறுத்து எடுத்துறணும் இப்போ வந்து ரவையை வந்து நம்ம வந்து வறுத்து எடுக்க போறோம் நெய்யில இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நெய் விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமா வந்து நெய் விட்டு ரவையை வந்து வறுத்து எடுக்க போறோம் அப்புறம் கிளறு கிளறு சூடு ஏற அடி பிடிக்காம நம்ம வந்து கொஞ்ச நேரம் வறுக்க வறுக்க நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பூனா நெய் விட்டுக்கலாம் இங்க பாருங்க இந்த அளவுல வந்து இப்போ வந்து நம்ம வந்து லைட்டா அப்படியே வறுத்துட்டே வரலாம் நம்மளுக்கு வந்து தண்ணி ஊத்தி பிணையிறதுக்கு தான் வந்து கையில வந்து ஒட்டாத அளவுக்கு வந்து தண்ணி வச்சிருக்கேன் நான் அப்படியே லைட்டா கொஞ்சம் கம்மி இதுல வச்சுக்கணும் தீய இல்லைன்னா வந்து கருகிரும் நம்ம வந்து கம்மி இதுல வந்து வச்சிருக்கோம் இப்போ வந்து சர்க்கரை வந்து இது வந்து வறுத்துட்டு இருக்கட்டும் சூடே இருக்கட்டும் இங்க பாருங்க இப்போ வந்து நான் வந்து இதுல வந்து 1 கப் வந்து 1/4 கப் நான் எடுத்த இதுல வந்து 1 கப்புக்கு வந்து ரெடி ஆயிருக்கு இப்போ சக்கரை அரைச்சமா நிறைய ஆகும் அத வந்து நான் வந்து 1/4 கப் போடலாம் ஸ்வீட் அதிகம் சாப்பிடணும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்ம இதுல 1 கப் உள்ளதே அப்படியே போடலாம் நான் வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா சாப்பிறோம் அதனால 1/4 கப் நம்ம வந்து ரவையில போடலாம் இங்க பாருங்க இதல 1 கப் போட்டேன் இங்க பாருங்க இவ்ளோ வந்திருக்கு அரைச்சா இப்போ வந்து நம்ம வந்து ரவையில இத சேர்த்தலாம் சக்கரையை ஈரப்பசை குடுக்கும் நமக்கு வந்து பால் தேவை அப்படினா நம்ம வந்து பால் விட்டுக்கலாம் ருசியாவும் இருக்கு பால் விட்டா எனக்கு வந்து நான் வந்து பால் இல்ல எனக்கிட்ட அதனால வந்து நீங்க வந்து செய்றவங்க பால் வந்து வச்சுக்கங்க ரெண்டு பொட்டு விட்டு பிசைஞ்சிட்டீங்கன்னா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா நல்லாவும் இருக்கும் எதுக்காகனா நல்லா உருண்டை பிடிக்க வந்து பால் வந்து
உருண்டை பிடிக்க வந்து நல்லா வந்து அப்பதான் நல்ல இதா வரும். அதனால வந்து பால் விட்டுக்கணும். இப்ப எனக்கு பால் இல்ல, அதனால நான் வந்து பால் ஊத்துல. நீங்க ஊத்துறாம ஊத்திக்கங்க. இப்ப வந்து நம்ம சக்கரைய வந்து இதுல பூரா சேர்த்துலாம். இப்ப வந்து முந்திரிய வந்து இதுலயே சேர்த்துலாம். இப்ப வந்து ரவையோட சக்கரை சேர்த்துக்கோம். இப்ப வந்து முந்திரி திராட்சை இதுலயே சேர்த்துலாம். கலர் சூப்பரா வந்திருக்கு. இப்ப வந்து ஏலக்காய் வந்து 2 ஸ்பூன் வந்து பொடிச்சு வச்சிருக்கேன். ஏலக்காவே இதுல சேர்த்துலாம். பச்சை கற்பூரம் வந்து நான் வந்து இங்க பாருங்க பொடிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னல, உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் இது வந்து வச்சிருந்தேன். இப்ப வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் பச்சை கற்பூரம், இது வந்து சாமிக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து நம்ம வந்து இதுல போட்டுடலாம். ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறவங்க வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துனா வந்து கெடவே கெடாது, நல்ல வாசமாகவும் இருக்கும். நம்ம அதனால தான் பச்சை கற்பூரம் வந்து இப்போ சேர்க்கறது. இப்போ வந்து லைட்டாக வந்து நெய் விட்டுருக்கலாம். பாருங்க லைட்டாக நெய் விட்டாச்சு. நல்லா பிரட்டி நல்லா எல்லாமே கலந்தாச்சு. இப்போ வந்து நல்லா பிரட்டி எடுத்துடலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து ரவை வந்து சூடேறி நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இப்போ வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் தூள் பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து லைட்டாக வந்து இங்கே பாருங்க உப்பு வந்து சுகர் வந்து நல்லா வந்து இருக்குங்கிறதுக்கோசரம் வந்து இந்த அளவில் நான் வந்து உப்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா இறக்கி ஆற வச்ச பிறகு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து அடுப்பில் இருந்து இறக்கிக்கலாங்க. இதை வந்து நல்லா கிளறி இந்த சூடு கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப சுடுது நம்மளுக்கு வந்து. இந்த சூடு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிக்கலாம் வாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பால் சைஸில் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பெருசாக வேணாலும் பிடிச்சிக்கங்க, நான் வந்து இந்த அளவில் பிடிச்சிருக்கேன், போதுமானது. கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுதே நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும், இல்லைனா வந்து உடச்சி உடச்சி வரும். நம்ம வந்து பால் ஊற்றலை, பால் ஊற்றினா தான் இருகல் கொடுக்கும். நம்ம வந்து பால் இல்லாமல் வந்து நல்லா வந்து இறுக்கி பிடிக்கிறோம். நம்ம பாருங்கள் இங்கே பாருங்கள், பால் இருந்தால் தான் இருகல் கொடுத்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இருகளுக்கோசரம் தான் பால் ஊற்றுறது. நம்ம வந்து பால் இல்லாமல் வந்து இந்த மாதிரி ரவை உருண்டை வந்து செய்யலான்னு செய்கிறோம். இருக்கிறத வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதனால அரை சூட்டிலே வந்து நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிங்க. இங்கே பாருங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்குது. நான் வந்து இதிலே பிடிச்சிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் பாருங்க, சூப்பரான சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு புட்டேன். இப்போ வந்து லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பால் வந்து கப்பில் வந்து நெய் வந்து நம்ம ஊற்றி வச்சுருந்தோம். அதனால் நெய் இதெல்லாம் வந்து பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தோடு சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து ரொம்ப பிடிக்கும் சாமிக்கு, மனுஷருக்கு, எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதனால் வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு இது. அதனால் நீங்கள் வந்து தீபாவளி இந்த மாதிரி பொங்கல் இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க, நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.